வணக்கம். இப்போ ஏதோ ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, டேவிட் அவரோட டைரக்ஷனில் ரயான், எமிலி, ஹேனா, தெரசா, வின்ஸ்டன் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம் தி ஃபால் கை. இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான். இது வந்து ஜியோ சினிமாவில் இப்போ ஸ்ட்ரீம் ஆயிருக்கு, தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு, அமேசான் ப்ரைம் எல்லாத்துலேயும் வந்துச்சு. பட் அதில் வந்து எல்லாம் ரெண்டல்ல இருந்துச்சு, ஓகேங்களா. இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ஃப்ரீன்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் கம்மி தானே ஜியோ சினிமாஸ். ஓகே, கதை என்ன, ஸ்டண்ட் மேனாக இருக்கிற ஹீரோ ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஸ்டண்ட் மேனாக இருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது யார் பண்ணுறாங்கன்ட்டு. அவருக்கு அந்த பிரச்சனை, அதனால் வர்ற பிரச்சனை கொஞ்ச நாள் ஒதுங்கி போயிடுறாரு. அதில் வந்து ஹீரோயின் கொஞ்சம் இதாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து டைரக்ஷன் பண்ணுற ஒரு படம, அந்த படத்தில் ஸ்டண்ட் மேனாக ரிட்டர்ன் வர வேண்டிய சூழ்நிலை. வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இதையெல்லாம் தாண்டி ஹீரோயினோட இவர் சேர்ந்தாரா, இந்த இவர் கீழே விழுந்ததுக்கு யார் காரணம், அதுக்கப்புறம் ஒரு கொலை நடக்கும், அந்த கொலைக்கு யார் காரணம், இது எல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியோட சொன்ன ஒரு கதை தான் இந்த படம், ஓகேங்களா. ஓகே, ப்ளஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் காமெடியாக கொண்டு போன விதம் எனக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அது நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு, அந்த ஸ்டண்ட்டு இதை பேஸ் பண்ணி வச்ச சீன்ஸு நிறையா இருக்குது. ஒரு சில சீன் லாஜிக் இல்லாத மாதிரியும் இருக்குது, பட் இருந்தாலும் காமெடிக்காக கொஞ்சம் ஏற்றுக்க வேண்டிய இதில் இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் நடித்த எல்லாத்தோட நடிப்பு, ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோயின் கூட கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனாலும் அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்க முடியுமானா பார்க்கலாம், அதெல்லாம் ரொம்ப பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜியோ சினிமாஸில் இருக்குது. தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருந்துச்சு, தமிழ் டப்பிங் மோசம்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருந்துச்சு. பிரச்சனைன்னு சொல்லணும் அப்படின்னா, இதுவே டைம் கொஞ்சம் லென்த்தாக தான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அது எதனாலனா, கதை அப்படியே கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இவர் ஹீரோயினை ரிட்டர்ன் சந்தித்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தோணும், கொஞ்சம் லென்த்தாக ஃபீல் ஆகும் நமக்கு, அதுதான் பிரச்சனையாக தோணுச்சு. மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை, நீட்டாக ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், இந்த ஈவினிங் டைமில் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம், பாருங்கள். இது என்னோடய கருத்து எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துட வேணாம். நன்றி, வணக்கம், பை.